ஆயிர முடியுமாடா? ஹாய் கைஸ், நான் உங்கள் பீனிங்கன் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஈவெண்ட்ஸு அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா காத்துட்டு இருக்கு, ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதோட கேலண்டரும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லீக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பேசலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் போது எமௌண்ட்டில் ஆரம்பிச்சு பண்டில் ஸ்கேட் போர்டு கன்னு ஸ்கின்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா தராங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு வாங்க, ஓகேங்களா? அண்ட் அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கான ஆள் அப்படின்னு போடலன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் டெய்லி டெய்லி வந்துடும், ஓகேங்களா? அண்ட் அது இல்லாமல் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு கேம் விளையாடாதீங்கன்னு சொல்லலை, நீங்கள் அதுவும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னலேருந்து என்றைக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 25ஆம்தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிது, ஓகேங்களா? நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் தான், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10 நாள். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிரும். அதில் ஸ்டார்ட் பண்ணி 11ஆம்தேதி வரை நடக்கும், ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அது கூட ஒரு 16 நாள் நடக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஈவெண்ட், ஓகேங்களா? சின்ன ஈவெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த தீபாவளிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த லோன் வுல்ஃப் மோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த 1vs1லாம் நம்ம ஃப்ரீயாகவே விளையாண்டுக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மோட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இல்லை. செப்டம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மோடை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. இப்போதைக்கு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடை வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அவசரம் வந்து பார்த்திங்கன்னா 25ஆம்தேதியிலேருந்து 4ஆம்தேதி வரை அந்த மோடை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதாங்க, ஓகேங்களா? நல்ல நல்ல மோடெல்லாம் எடுத்து போட்டு இத்து போன மோடெல்லாம் வச்சுருக்காங்க. சரி, அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நம்மளுக்கு தீபாவளியெலாம் மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது, ஓகேங்களா? இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன தடவை அள்ளி கொடுத்த மாதிரி 4 கன் ஸ்கின்ல ஏதாட்டு ஒன்று எடுத்துக்கோ, 4 அமௌண்ட்டில் ஏதாட்டு ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுக்கல. 2 கன் ஸ்கின்னு ஒரு பெட்டு அவ்வளோதான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஈவெண்ட்டில், ஓகேங்களா? இன்னும் ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அதில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் வந்துச்சுன்னா வேறு இருக்கும். இந்த ஒரு யூஎம்பி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா யூஎம்பியில் ஒரு கிங் யூஎம்பியாக இருக்கும். அண்ட் ஃபேமஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும், ஓகேங்களா? டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் ஒரு ரேட் ஆஃப் ஏர். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்க போது ஸ்கின்னு, லெஜெண்டரி ஸ்கின்னு கூட எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அது கூட பெட்டும் தராங்க, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்பன், அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்களோட வெப்பன் தானே அது, அந்த ஒரு சப்பாத்தி கிட்ட உருட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேட்டா இல்லை பரங்கா என்னன்னே தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா பேட்டா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எஃபெக்டோட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா இடம்பெறுது, ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறோம், எந்த வித டாப் அப் எதுவுமே பண்ணாமல் தான் எடுக்க போகிறோம், ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெயின் ஈவெண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 29ஆம்தேதியிலேருந்து ஆரம்பிக்கு. அதில் வந்து என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்தியா பேஸ்ட் பண்ணி ஒரு ட்ரெஸ், ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் ஒரு 50-50 சான்ஸ் தான் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஃபுல்லாகவும் காமிக்க, நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பட்டு ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மித்த ட்ரெஸ் கூடலாம் போட முடியாது. இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஹேர் ஸ்டைல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, கண்ணாடி சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? கண்ணாடி வந்து அப்படின்னா ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. அண்ட் ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டையாக இருந்திருந்தால் பிளாக் டிஷர்ட் மாதிரி இருந்திருக்கும். சரி, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பைஜாமா மாதிரி பார்த்திங்கன்னா பெருசாக கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்திங்கன்னா விட்டுரும். ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட், கவுண்ட் டவுன் டு தீபாவளி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா தீபாவளி பேஸ் பண்ண இன்னொரு ஈவெண்ட்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆகு இருக்குது பார்த்திங்கன்னா லெஜெண்டரி ஆகு, அதுக்குள்ளே கன் கிரேட்ஸும் ஒரு ஸ்கேட் போர்டு தராங்க. அந்த ஸ்கேட் போர்டு ஆல்ரெடி சொன்னேன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி சொன்னேன் நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காங்க, ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஸ்கேட் போர்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? கொஞ்சம் லெஜெண்டரியாக நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து அதில் ஒரு வெப்பன் ட்ரையல் டிக்கெட் மட்டும் தான் தராங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஈவெண்ட்டு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜிக் ஈவெண்ட்டு தான். ஒரு மேஜிக் கியூ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ, ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், ஒரே ஒரு மேஜிக் கியூ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? 50 ஃப்ராக்மெண்ட்டும் தரல, எந்த விதமான ஃப்ராக்மெண்ட்டு 30 ஃப்ராக்மெண்ட் அப்படி இப்படின்னு தரல, ஒரே இதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே மேஜிக் கியூவாக வந்து பார்த்திங்கன்னா தராங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கான அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் கியூ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கொடுத்தாங்க. ஒரே ஒரு நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளாண்டு எவ்வளோ நேரம் விளையாடுமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்துருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருந்தது, ஓகேங்களா? அண்ட் மேஜிக் கியூப் தந்தாங்கன்னா கண்டிப்பாக மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன ட்ரெஸ் பண்டில்ஸ் வருது அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா
சொல்லுதேன் ஓகேங்களா. அது வந்து இங்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அதை வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் கூட சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுதேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் ஓகேங்களா, தீபாவளி பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு. இதில் என்ன ப்ரோ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு தான் தராங்க ஓகேங்களா. அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியா பேஸ்டு தான். இந்த ஒரு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியிலேருந்து தரப்போகிறாங்க ஓகேங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அப்படி கையெடுத்து பார்த்திங்கன்னா கும்பிடுற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்து தான் ஓகேங்களா, நல்லாவே இருக்குது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு இவெண்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன ரிவார்ட்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கன் கிரேடு வந்துச்சுன்னா கொடுக்காங்க. ரெண்டு கன் கிரேடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்டு வந்துச்சுன்னா இதில் வந்துச்சுன்னா இருக்குது. நம்ம ஒரு டோக்கன் எடுத்து வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அப்போது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டிங்கன்னா அந்த யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இருக்காது. ஏதாட்டி மிஷன்ஸ் முடிச்சு இல்லை ஏதாட்டி சின்ன கேம் மாதிரி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இவ்வளோ தானே ப்ரோ தீபாவளிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. ஆனால் இது வந்து மட்டும் பார்த்திங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது. ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் அப் இவெண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெப் இவெண்ட்டு நிறைய இருக்குது ஓகேங்களா. அதுலேயும் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. அது என்னதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலது வந்துட்டிங்கனா இப்போதைக்கு காமிக்கும் ஓகேங்களா. ஒரு சிலது மட்டும் தான் பார்த்திங்கன்னா லீக் இருக்குது. இந்த ஒரு பேட்டு ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கெர்னேட் ஸ்கின்னு ரெண்டு க்ளூவால் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு க்ளூவாலில் ஒரு க்ளூவால் வந்துங்கன்னா டாப் அப் வேண்டு இன்னொன்று வந்துச்சுன்னா வெப் இவெண்ட் ஓகேங்களா. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் டாப் அப் வேண்டு பண்டில்ஸ் இருக்குது. அண்ட் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தீபாவளி விசிந்த தர வந்து பார்த்திங்கன்னா வரும் ஓகேங்களா. நிறைய பண்டில்ஸோட வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ டைமண்ட் சேர்த்து வைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தீபாவளிக்கு சட்டை கூட அங்கே வக்கில் தான் என்ன மாதிரி நான் டாப் பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை ஓகேங்களா நம்மளுக்கு. நான் அடுத்தபடியே பூயா டே வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் பூயா டே தான் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கார் ஸ்கின் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். அதை பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மான்செட் ட்ரக் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த லாம்போகினி கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா. லாம்போகினி கிடையாது. இன்னொரு கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்லரன் ரேசிங்லாம் நம்மளுக்கு அந்த வெள்ளை கலர் கார் உள்ளே வந்ததுலா அதுக்கான கார் ஸ்கின் ஓகேங்களா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி நடக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவின் நடக்கும். மித்த எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஹாலோவின் நடக்கும். நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் மட்டும் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானுக்கும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க என்னென்னு தெரியல ஓகேங்களா. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஆனால் மித்த சர்வர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹாலோவின் இவெண்ட் தான் ஓகேங்களா. நல்லவேளை நம்மளோட அவங்களுக்கு குறைய ரிவார்டு தான் கொடுக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு அமௌண்ட் அவ்வளோதான், மித்தபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு டைமண்ட் ரயிலை பொறுத்தளவில் நீங்களே வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைமண்ட் ரயில் லெஃப்ட் சைடில் இருக்கலாம். ஆனால் ரைட் சைடில் இருக்கிற பண்டில் ஆல்ரெடி நம்ம ஸ்டோருக்குள்ளே ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டு ஒரு தொப்பி அவ்வளோதான். இன்னொரு நெக்ஸ்ட் டைமண்ட் ரயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. என்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ரயில் கார்டு ஒரு 50 கிட்ட இருக்குது. அண்ட் இந்த டைமண்ட் ரயில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு என்கிட்ட 99 லக்கியும் இருக்குது. ஆனால் இந்த டைமண்ட் ரயில் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனால் இது மட்டும் 15 நாளுக்கு மேலே இருந்தது. அந்த ஒரு வேலிடிட்டி டைமண்ட் ரயிலோட வேலிடிட்டி 15 நாளுக்கு மேலே இருந்ததுன்னா என்னோடய 30 டோக்கனுக்கும் 40 டோக்கனுக்கும் நாம தான். ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் எடுத்து தான் ஆகணும். அப்படி 15 நாளுக்கு மேலே இது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் என்னோடய வவுச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ பார்க்கலாங்க ஒரு நல்ல ட்ரெஸ் பண்டில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சேன். ஆனால் இவ்வளோ கேவலமாக தான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைமண்ட் ராயில் இருக்குது. ஸோ அதை வந்தீங்கன்னா விட்டுருங்க. சரி, இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பள்ளிக்கான ஆள் அப்படின்னு போட்டுச்சுக்கோங்க. மறக்காம பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நானு. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.